بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافية عن الناس والله يحب المحسنين صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபி தோழர்கள் மீதும், இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும், இஸ்லாத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்த சுகதாக்கள் மீதும், இறைவனின் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஈகை பெருநாள் தொழுகையிலே இந்த திடலிலே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய பேரொருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடக்கமாக உங்கள் அனைவர்களுக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தக்கபலல்லாஹு மின்னா வமின்கும். இறைவன் என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நாம் செய்த நல்லமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மாத காலம் தாகித்திருந்து பசித்திருந்து தீமையிலிருந்து விலகியிருந்து அதன் இறுதியிலே நாம் இந்த ஈகை திருநாளை, நோன்பு பெருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தினம் ரமலான் மாதம் முழுவதும் நாம் செய்த நற்செயல்களுக்கு இறைவன் நற்கூலியை வழங்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த தினத்திலே இந்த தொழுகை முடிந்து இந்த உரை முடிந்த பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே அமர்ந்து உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, நாட்டிற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நோன்பினுடைய தத்துவம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது, ஈகை திருநாள் என்று இந்த பெருநாளைக்கு நாம் அழைக்கின்றோம். ஈகைதான் இந்த ஈகை திருநாளினுடைய தத்துவமாக, அதன் பின்புலமாக இருக்கின்றது. நீங்களெல்லாம் இங்கே தொழுகைக்கு வந்திருக்கின்றீர்கள். தொழுகைக்கு வருவதற்கு முன்பு, தொழுகைக்கான இந்த திடலுக்கு வருவதற்கு முன்பு முஸ்லிம்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அது என்ன கடமை என்றால், நம்மை போன்று ஏழை எளிய மக்கள் இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். நம்மை போன்று வறியவர்கள் இந்த தினத்திலே நல்ல உணவை சாப்பிட வேண்டும். அவர்களும் மகிழ்ச்சியாக இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஃபித்ரா என்ற கடமையை நிறைவேற்றிவிட்டு, அரிசியாகவோ கோதுமையாகவோ வேறு உணவு தானியங்களாகவோ ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிவிட்டு தான்
நாம் இங்கே இந்த பெருநாள் தொழுகைக்கு வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த ஈகை என்ற இந்த தர்மம், இந்த குணம், இந்த நற்குணம் ரமலான் மாதம் நம்மை விட்டு விடைபெற்று சென்ற பிறகு அந்த ஈகை குணமும் நம்மை விட்டு விலகி செல்ல வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. முழு மனித சமூகமும் என்னுடைய குடும்பமாகும். மனித சமூகத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக இந்த ஈகை என்பது, இந்த அறப்பணிகளிலே ஈடுபடுவது என்பது முழு மனித சமூகத்திற்கும், அவர்கள் எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களுக்கும் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய துயரங்களை நீக்கி அவர்களுடைய இன்பத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய ஒரு சிறந்த பண்பாட்டை தான் இந்த ரமலான் நமக்கு விதியாக்கி இருக்கின்றது. எப்படி தொழுகை கட்டாய கடமையோ, எப்படி நோன்பு ஒரு கட்டாய கடமையோ, அதே போன்று ஜக்காத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செல்வ வரியையும் கட்டாய கடமையாக இஸ்லாம் சொல்வதிலிருந்து எந்த அளவுக்கு தான தர்மங்களை வழங்குவது மிக மிக அவசியம் என்பதை நாம் உணரலாம். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மாத காலம் ஈகை குணம் நம்மிடம் மிகைப்பாக இருந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் முழு ஆண்டு முழுவதும் அது விரிவாக வேண்டும் என்பதற்கு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எப்படி நம்மிடம் வந்து ஒரு இருசக்கர வாகனம் இருக்கின்றது, அல்லது ஒரு கார் இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு மின்னணு சாதனம் இருக்கின்றது, அது சில நேரங்களிலே பழுதாகும் போது அதை சர்வீஸுக்கு அனுப்புகிறோம், அதை பழுது நீக்குவதற்கு அனுப்புகிறோம். பழுது நீக்கி வந்த பிறகு அது சிறப்பான முறையிலே இயங்குகிறது. அதே போல இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த ரமலான் மாதம் என்பது பழுது நீக்கக்கூடிய மாதம். நம்மை சர்வீஸ் செய்யக்கூடிய நம்முடைய இறை நம்பிக்கைகளை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் சரியான முறையிலே செய்வதற்காக அளிக்கப்பட்டிருக்கின்ற பயிற்சி என்பதை அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள். இந்த ரமலான் மாதத்திலே பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிந்தது. வழக்கமாக 5 வேளை தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு கூட சில சந்தர்ப்பங்களிலே இடமில்லாமல் எல்லோரும் வந்தீர்கள். இதோ இந்த பெருநாள் திடல் தொழுகையிலே நிரம்பி இருக்கின்றீர்கள். அடுத்து வரக்கூடிய அந்த லுஹர் தொழுகையிலிருந்து பள்ளிவாசலில் நேற்று இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தோமே, இன்றைக்கி எங்கே அந்த கூட்டம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு, ஏதோ ரமலான் மாதத்தில் மட்டும்தான் 5 வேளை தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டது போல தொழுகையை மறப்பது, இந்த சர்வீஸ் ஒழுங்காக நம்ம ரமலானில் செய்யலைங்கிற மாதிரி ஆகிவிடும். எனவே ரமலானிலே தொழுதோம், நோன்பு நோற்றோம், ஜக்காத் கொடுத்தோம், அல்ஹம்துலில்லா, இறைவனுக்கே எல்லா புகழும். கடைசி 10 பல்வேறு பள்ளிவாசல்களில் தமிழ்நாடு முழுவதும் கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை, அதற்கும் உற்சாகமாக ஆர்வத்துடன் மக்கள் வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். ஆனால் ரமலான் விடை பெற்ற பிறகு கியாமுல் லைல் கிடையாதா, இரவு தொழுகை கிடையாதா? நிச்சயமாக உண்டு அருமை சகோதரர்களே. தூங்கி எழுந்து நின்று அந்த அந்த நடு நாசியே நடு இரவிலே நாம் தொழுவது நமக்கும் இறைவனுக்குமான அந்த உறவை பலப்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ரமலான் நம்மை விட்டு விடை பெற்று சென்றாலும், ரமலான் நமக்கு கொடுத்த அந்த பயிற்சிகள், ரமலானிலே நாம் செய்த அந்த இபாதத்துகள் நிச்சயமாக நம்மை விட்டு விலகி செல்லக்கூடாது என்பதை நாம் முதலிலே எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை ஊட்டி இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, உலகம் பல்வேறு
டிக்டேட்டர் சர்வதிகாரிகளை பார்த்திருக்கின்றது, கொடுங்கோன்மையாளர்களை பார்த்திருக்கின்றது. எல்லா ஆட்சி அதிகாரமும் எங்களுக்கு தான் என்று குதித்தவர்களை, எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அசைத்து பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று இந்த உலகம் பல்வேறு கொடுங்கோன்மையாளர்களை பார்த்திருக்கின்றது. இறை தூதர் இப்ராஹிம் சந்தித்த நம்ரூத் என்ற கொடுங்கோலன், நபி மூசா சந்தித்த ஃபிரோன் என்ற கொடுங்கோலன், இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் சந்தித்த கொடுங்கோலர்கள், ஈசா நபி சந்தித்த கொடுங்கோலர்கள், கடைசியாக இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த கொடுங்கோலர்கள், அபுஜஹில் போன்றவர்கள், எங்களுக்கு தான் அதிகாரம், எங்கள் அதிகாரத்தை ஆட்டி படைக்க முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த இறை தூதர்கள் அவர்கள் தங்களுடைய தளராத முயற்சியினால், அவர்களிடம் இருந்த அந்த இறை நம்பிக்கை என்ற பலத்தின் காரணமாக இந்த கொடுங்கோன்மையாளர்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடைந்து இந்த அசத்தியம் ஒழிந்து என்று இறைவன் திருக்குறானிலே சொல்கின்றான். அசத்தியம் ஒழிந்தது, சத்தியம் வந்தது, சத்தியம் நீடித்து நிலைக்கும் என்று இறைவன் சொல்கின்றான். ஆனால் அதற்காக நாம் பல முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த அசத்தியத்தை உழைப்பதற்காக இறை தூதர்களே, நபி இப்ராஹிமாக இருக்கட்டும், நபி மூசாவாக இருக்கட்டும், நபி ஈசாவாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தியாகங்களை அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்த தோழர்களும் செய்தார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆக நபிமார்களும் அவர்களுடைய தோழர்களும் சரியான முறையில் அந்த கொடுங்கோளர்களுக்கு எதிராக, கொடுமைக்காரர்களுக்கு எதிராக உறுதியாக நின்றார்கள், தியாகங்களையும் செய்வதற்கு தயாரானார்கள், கொடுங்கோன்மை ஒழிந்தது, சத்தியம் ஜெயித்தது என்பதை பார்க்கின்றோம். அதே போல எத்தனை கொடுமையாளர்கள் ஒரு ஜனநாயக நாட்டிலும் கூட இந்த ஜனநாயகத்தை, மக்களாட்சியை ஒரு எலெக்டட் ஆட்டோக்ரஸியாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட எதேச்சதிகாரமாக மாற்றிவிட்டு கொக்கரிக்கிறார்கள், அவர்களுக்கும் உரிய கடமையை செய்து இந்த எலெக்டட் ஆட்டோக்ரஸியாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரமாக, எதேச்சதிகாரமாக இந்த ஜனநாயக நாட்டை மாற்ற நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய கடமை இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் எடுத்துரைத்து, அந்த கடமையை ஆண்களும் பெண்களும் சரியான முறையிலே செய்ய வேண்டும். ஒரு மக்களாட்சி நாட்டிலே வாழக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்றான். அந்த மக்களாட்சியினுடைய, அந்த ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வைபவம் தேர்தலாக இருக்கின்றது. ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை தேர்தல் நடைபெறக்கூடிய தினம், அன்று ஜும்மாவுடைய தினம். அந்த ஜும்மாவுடைய தினத்திலே காலையிலே குளித்துவிட்டு ஆண்களும் கவனிக்க வேண்டும், ஆண்கள் மட்டுமல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த ஜனநாயக கடமையை, இது ஒரு மிகப்பெரிய கடமை, இது ஒரு வகையில் ஒரு நாம் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. கொடுங்கோன்மைக்கு எதிராக, சர்வாதிகாரத்துக்கு எதிராக நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் வாக்குச்சீட்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு, ஆண்களும் பெண்களும் வாக்களிக்க உரிமை பெற்ற அனைத்து ஆண்களும் பெண்களும் வாக்குச்சாவடிக்கு வந்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். கொடுங்கோன்மை ஒளியேற்றும், சர்வாதிகாரம் ஒளியேற்றும், உண்மையான மக்களாட்சி மலரட்டும். அதற்காக நாம் அனைவரும் தயாராக இருப்போம் என்று சொல்லி, ஆண்டுதோறும் இந்த டான் பாஸ்கோ சென்ட் கேப்ரியல்ஸ் மேல்நிலை பள்ளியினுடைய மைதானத்தில் இந்த தொழுகையை நடத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்து, இதுதான் இந்தியா, ஒரு கிறிஸ்தவ சமூகத்தினுடைய திடலிலே தொழுகை,
இந்த சமயத்தை சேர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பு, முஸ்லீம்கள் இங்கே தொழுகை நடத்துகிறார்கள். இதுதான் பண்மை இந்தியா. இந்த பண்மை இந்தியாவை தக்க வைப்பதற்கு, இதை வலுப்படுத்துவதற்கு நம்முடைய கடமையை சரியான முறையில் ஏப்ரல் 19 அன்று நிறைவேற்றுவோம் என்று சொல்லி வல்ல இறைவன் அனைவருக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த நாட்டை தாண்டி உலகமெங்கும் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, குறிப்பாக முஸ்லீம்களுடைய 3வது புனித தலம் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸ், ஜெருசலம் நகரம், பாலஸ்தீனம், அங்கே கொடுங்கோன்மைக்கு இலக்காக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய துயரங்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர பூமியாக, அங்கு வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும், நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று அனைத்து மக்களும் வாழ்வதற்கும் வல்ல இறைவனை கையேந்தி பிரார்த்தித்து இந்த திடலிலிருந்து விடைபெறுவோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.